கடைசியிலும் நம்மோடு நின்று உலவுகின்ற மதிப்பிற்குரிய சகோதரர் ஆனந்தன் அவர்களே, இப்பள்ளியின் இணை நிர்வாகியும் ஆங்கில ஆசிரியருமான செல்வி நிரஞ்சனி அவர்களே, இப்பள்ளியின் கணித ஆசிரியர் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய அனைத்து நிகழ்வுகளுக்கும் இவ்வருடம் எஸ்எல்சி பொது தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக அவருடைய இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் உத்தரகுமார் சார் மற்றும் அடுத்து அவருடைய இனிய நண்பர் சிவராஜன் மந்திராஜன் சேர்ந்து இந்த கொண்டாடிய முதல்வருக்கும் தான் அங்கே வராங்க. அது வரவே கூடாது. அது வந்து இப்போ எப்படி நம்ம தேசிய நானும் படிக்கும்போது எனக்கு அந்த உணர்வு வந்து திருமணம் பண்ணால் மாதம் 3000 சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் போகணும்னு நினச்சேன். இன்றைக்கி 55000 தான் நிற்கிறேன். இன்னும் சம்பளம் கூடும். அந்த ஒரு எண்ணத்தோடு பண்ணுது. நாமளும் வந்து நினச்சி பார்த்தோம், நமக்கும் யாராவது காதல் கிடைக்குமா? ஏன்னா எனக்கு அப்போ கிடைக்கும். அது வந்து அரசியல் நிறையா இருக்குது, அது வேறு. ஆனால் சொன்ன ஒரு கருத்து, 21 வயசுக்கு மேலே தான் அந்த முடிவு எடுக்கணும்னு கொண்டு வருவாங்க. சட்டம் கண்டிப்பாக தேவை. காதல் திருமணமாக இருந்தாலும் எந்த திருமணம் 21 வயசு வரட்டும், அந்த பக்கம் உங்களுக்கு கிடைக்கும். 16 வயசு, 15 வயசு, 18 வயசுக்குள்ளே எந்த முடிவு எடுக்க முடியும்? எத்தனை பொண்ணுங்க? இப்போ ஒரு பொண்ணு கிறிஸ்டின் பொண்ணு, அது அந்த பொண்ணு 18 ஆகிடுது. மாப்பிள்ளை வந்து பையன், மாப்பிள்ளைன்றது சொல்ல ஒரு மரியாதைக்காக சொல்கிறாங்க. ஏன்னா திருமணம் நடக்கல அந்த குறிப்பாக பண்ணது நீங்களே தெரிஞ்சுக்கணும். வந்தவர்களும் மற்றவர்களும் நீங்களே தெரிஞ்சுக்கணும்.